காஞ்சிபுரம் மாநகராட்சிக்கு உட்பட்ட கைலாசநாதர் மேட்டுத்தெரு பகுதியைச் சேர்ந்தவர்தான் செல்வி, வயது 35. இவருக்கு 2 மகனும் 1 மகளும் உள்ளனர். மது மற்றும் கஞ்சா போதைக்கு அடிமையான செல்வியின் கணவர் சில ஆண்டுகளுக்கு முன்பு இறந்துவிட்டார். செல்வி தன்னுடைய 3 குழந்தைகளுடன் அரக்கோணம் பழனிப்பேட்டையிலுள்ள தன்னுடைய தாய் வீட்டிற்கு சென்று விட்டார். தன்னுடைய தாயின் மற்றொரு வீட்டில் தன்னுடைய பிள்ளைகளுடன் தனியாக குடும்பம் நடத்தியும் வந்துள்ளார். அரக்கோணம் பகுதியைச் சேர்ந்த காமேஷ் என்ற வாலிபருடன் செல்வி 5 வருடம் 1 ஆக குடும்பம் நடத்தியும் வந்துள்ளார். தன்னை திருமணம் செய்து கொள்வதாக கூறிய காமேஷ் திருமணத்தை தவிர்த்து வந்ததால் கடந்த 3 வருடங்களுக்கு முன்பு அவரை விட்டு பிரிந்து மீண்டும் காஞ்சிபுரம் கைலாசநாதர் பகுதிக்கே வந்து செல்வி குடியேறினார். இந்நிலையில்தான் ஃபேஸ்புக் மூலமாக குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த தினேஷ்குமார் என்பவர் அறிமுகமாகி, தனக்கு இன்னும் திருமணம் ஆகவில்லை, நான் உங்களை திருமணம் செய்து கொண்டு நல்லபடியாக பார்த்து கொள்வேன் என வாக்குறுதியும் அளித்துள்ளார். அதன் பேரில் செல்வி தினேஷ்குமாருடன் சேர்ந்து வாழ சம்மதித்தும் உள்ளார். அதனைத் தொடர்ந்து செல்வியும் 3 குழந்தைகளும் தினேஷ்குமாருடன் ஒன்றாகவே குடும்பமாக வசித்து வந்துள்ளனர். செல்வியின் 3 பிள்ளைகளுமே தினேஷ்குமாரை அப்பா எனவே அழைத்து வந்துள்ளனர். கடந்த 3 வருட காலமாக தினேஷ்குமார் குடும்பத்தை நன்றாக கவனித்து வந்துள்ளார். தினேஷ்குமார் செல்வியின் தாம்பத்திய உறவும் நல்லபடியாகவே இருந்து வந்துள்ளது. இந்நிலையில்தான் வேறு வீடு பார்ப்பதற்காக செல்வி சென்று இருந்த சமயம் தினேஷ்குமார் மகள் படிக்கும் பள்ளிக்கு சென்று மகளை வீட்டுக்கு அழைத்து வந்துவிட்டார். தந்தைதானே என நினைத்து அந்த பள்ளியில் உள்ள ஆசிரியரும் அந்த மகளை அவருடன் அனுப்பி மைந்து விட்டார். வரும்போதே பிரியாணி வாங்கி வந்து மகளுக்கு அளித்து நீ நன்றாக சாப்பிடு என கூறியும் உள்ளார். மகள் சாப்பிட்டு முடித்தவுடன் தந்தை ஸ்தானத்தில் இருந்த தினேஷ்குமார் மகளை கட்டாயப்படுத்தி சிறுமி என்றும் பாராமல் கடந்த 23/8/2023 மதியம் அந்த சிறுமியுடன் உடலுறவும் கொண்டுள்ளார். இந்த விஷயத்தை வெளியே சொன்னால் உன்னையும் உன்னுடைய அம்மாவையும் கொன்றுவிடுவேன், தம்பி உன்னுடைய தம்பிமார் சகோதரர்களையும் கொன்றுவிடுவேன் என பயமுறுத்தியும் உள்ளார். பின்னர் ஏதும் நடக்காதது போல மகளை மீண்டும் அழைத்துச் சென்று பள்ளியில் விட்டுவிட்டு வந்துவிட்டார். இதே போல எப்போதெல்லாம் செல்வி வீட்டில் இல்லையோ அப்போதெல்லாம் மகளையும் வலுக்கட்டாயப்படுத்தி தொடர்ந்து உடலூறு கொண்டு வந்துள்ளார். அதேபோல நேற்றைய முன்தினமும் செல்வி சென்னைக்கு சென்றிருந்த சமயம் மகளை வலுக்கட்டாயப்படுத்தி சிறுமி என்றும் பாராமல் மகள் என்ற உறவையும் புறந்தள்ளிவிட்டு மகளிடம் மீண்டும் மீண்டும் உடலுறவும் கொண்டுள்ளார். மாலை நேரத்தில் செல்வி வீட்டுக்கு திரும்பி வந்தபோது மகள் தனியாக அழுது கொண்டிருப்பதைக் கண்டு என்ன ஏது என விசாரித்த போதுதான் தினேஷ்குமார் தன்னிடம் வலுக்கட்டாயப்படுத்தி தொடர்ந்து உடலூறு கொண்டு வருவதை சொல்லி அழுதுள்ளார். எப்போதெல்லாம் வீட்டில் தாய் இல்லையோ அப்போதெல்லாம் வீட்டில் இருக்கவே எனக்கு பயமாக உள்ளது என கூறி தேம்பி தேம்பி அழுததைக் கண்டு அதிர்ச்சியில் உற்ற செல்வி காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்துள்ளார். செல்வியின் புகாரை பெற்றுக்கொண்ட காஞ்சிபுரம் அனைத்து மகளிர் காவல் நிலைய காவலர்கள் விசாரணையை செய்ததில் சிறுமி சொன்னது அனைத்துமே உண்மை என கண்டறிந்த பின்னர் தினேஷ்குமாரை போக்சோ சட்டத்தின் கீழ் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சென்னை புழல் சிறையில் அடைத்துள்ளனர். இளம் விதவையான செல்வியை திருமணம் செய்வதாக கூறி 3 வருட காலமாக தாம்பத்திய உறவு தொடர்ந்து செய்து வந்து காம்புகளுடன் தினேஷ்குமார் அப்பா என்று அழைத்த மகளையும் கூட சிறுமி என்றும் பாராமல் வலுக்கட்டாயப்படுத்தி பாலியல் வன்புணர்வு செய்தது இந்த சமூகத்தின் கேடு எனவே நினைக்க தோன்றுகிறது. தன்னுடைய காம இச்சைக்கு தாயையும் மகளையும் ஒரு சேர பயன்படுத்தி அவர்களின் வாழ்க்கையை நாசப்படுத்திய காமக்கூடன் தினேஷ்குமாருக்கு போக்சோ சட்டத்தையும் தாண்டி கடும் தண்டனை அளிக்க வேண்டுமென அந்த பகுதி மக்கள் வேண்டியுள்ளனர்.